ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் 66ஆம் நினைவு தினத்தை முன்னிட்டு நகர் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், நாளை தினம் வரக்கூடிய இந்த நினைவேந்தலை பங்கு பெறக்கூடியவர்களுக்காக என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, அதே போன்று அவர்கள் வரும் வாகனங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். பரமக்குடியில் இமானுவேல் சேகர் நினைவு தினத்தை முன்னிட்டு ட்ரோன் கேமராக்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரனின் 66ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. தமிழக அரசின் சார்பில் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். இமானுவேல் சேகர் நினைவு தினம் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் புதுபூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பாதுகாப்பு பணியில் 3 DIGs, 25 போலீஸ் சூப்பரண்டுகள், 31 கூடுதல் போலீஸ் சூப்பரண்டுகள் என மொத்தம் 6526 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்று கண்டறியப்பட்ட 161 பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் 137 பகுதிகள் பதற்றம் நிறைந்த பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இமானுவேல் சேகர் நினைவிடம், பேருந்து நிலையம், 5 முனை, சந்தை திடம் உள்ளிட்ட 25 இடங்களில் 115 கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நினைவிடம் உட்பட சுற்று வட்டார பகுதிகளில் 7 ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலை உட்பட மாவட்டம் முழுவதும் 42 சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அஞ்சலி செலுத்த வருபவர்கள் மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் மட்டுமே வந்து செல்ல வேண்டும். மேலும் பரமக்குடி நகர் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை SP தங்கதுரை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு செய்தார். இமானுவேல் சேகர் நினைவு தினத்தை முன்னிட்டு போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமக்குடி நகர் முழுவதே கொண்டு வரப்பட்டுள்ளது. ராம்குமார், சசிகுமார் தகவலுக்கு நன்றி.